நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி செய்திகள் மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா கிட்டேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலான்னு ஒரு சூப்பரான டிப்பும் வச்சுருக்கேங்க. இந்த டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களை கொரோனா மட்டும் இல்லைங்க எந்த வியாதியும் கிட்டவே வர முடியாது. உங்கள் இம்யூனிட்டி பவர் சூப்பராக பூஸ்ட் ஆகும். இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை, பத்திய ஃபுட்டு சாப்பிட தேவையில்லை. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை டெய்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நாளை உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு செய்தியாக கேட்கலாம். இந்த பேண்டமிக் டைமில், இந்த லாக்டவுனில் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நிறைய பேருக்கு மனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் எல்லா நியூஸையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல செய்திகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, கோவில்பட்டியில் சின்ன பழக்கடை நடத்திக்கிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. அவர் அவருடைய கடைக்கு முன்னாடி பழங்களை வச்சுக்கிட்டு அது பக்கத்திலே பசி எடுத்தால் எடுத்து சாப்பிடும் அப்படின்னு ஒரு போர்டையும் வச்சுருக்காருங்க. பசி தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கொடுமையான வியாதி, அந்த கொடுமையை யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பரான விஷயம். அடுத்தது, இந்த லாக்டவுன் டைமில் மிருகங்களோட பசியை போக்குனவங்களை பற்றின நியூஸ் தான் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், மாமல்லபுரத்தில் இங்கிலாந்து சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒருத்தங்க அந்த ஏரியாவில் இருக்கிற திறநாய்களுக்கு இவங்களே டெய்லி போய் பிஸ்கெட்டும் பிடிக்கிறையும் கொடுக்குறாங்க. அந்த நாய்கள் இவங்களை பார்த்ததும் நன்றியோட வாழாட்டுதுங்க. நாடு விட்டு நாடு வந்து நாய்களோட பசியை போக்குற இவங்க நல்ல உலகம் நல்லாவே இருக்கணும்னு வாழ்த்திட்டு அடுத்த நியூஸை பார்க்கலாம். அடுத்த நியூஸ், நம்ம எப்போவாவது ஒரு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொரோனா வந்தால் அந்த வீட்டில் உள்ள வளர்ப்பு மிருகங்கள், அதாவது பசு ஆடு, இவங்களெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க, இவங்களுக்கு யார் புல்லு கொண்டு வந்து போடுவாங்க, நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா? ஆனால் யோசிச்சிருக்காங்க கோழிக்கோடு சேர்ந்த சில இளைஞர்கள். இவங்களே டெய்லி காலையில் போய் புல் அறுத்துட்டு வந்து வண்டியில் ஒவ்வொரு வீடு வீடாக, அதாவது கொரோனா பாதித்தவங்களோட வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க எடுத்து இதை பசுக்களுக்கு கொடுக்குறாங்க. பசுமாடுகளும் ஃப்ரெஷ் எண்ணெய் புல்லை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. இந்த நியூஸை கேட்குற நம்மளும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி கேரளாவில் வேறு கொஞ்சம் இளைஞர்கள் யானைகளுக்கும் ஃபுட்டு கொண்டு கொடுக்குறாங்கங்க இந்த லாக்டவுன் டைமில். நம்ம மலை பிரதேசங்களுக்கெல்லாம் டூருக்கு போனால் அதிகமாக பார்க்குற ஒன்று தான் இந்த குரங்குகள். இந்த குரங்குகள் அங்கே வர டூரிஸ்ட்டுங்க கையிலேருந்து சாப்பாடெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றதுல ரொம்பவே உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ எந்த டூரிஸ்ட்டுகளுமே வராதனால குரங்குகள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து கொஞ்சம் இளைஞர்கள் சேர்ந்து இந்த குரங்குகளுக்காக ஃபுட்டு சமைச்சு கொண்டு போய் இலையில விளம்பி வச்சுட்டு வராங்க. பசியோடு இருக்கிற குரங்குகள் இது வந்து சாப்பிட்டுட்டு ஜனங்களை தொந்தரவு பண்ணாமல் போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது இடுக்கி மாவட்டத்தில். மனுஷங்களோட பசியை போக்குறவங்கலாம் கிரேட்டுனா, மிருகங்களோட பசியை போக்குறவங்கலாம் ரொம்பவே கிரேட்டுங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் வாயில்லாத ஜீவன்கள் இல்லையா. அதனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த நியூஸை பார்க்கலாம். இது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். கரோலின் அப்படின்றவங்க அவங்க பையனுடைய பர்த்டேக்கு கேக் கலெக்ட் பண்ணுறதுக்காக கேக் ஷாப்புக்கு போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க புக் பண்ணியிருந்த கேக்கை, ஆனால் இந்த கேக்கு வாங்கும் போது அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த கேக்குக்கு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, ஒரு பெண் மணி வந்து பே பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் உங்கள் ஆச்சரியமாக யார் பே பண்ணா அப்படின்னு கேட்கவும் அவங்க ஒரு நோட்டு கொடுக்குறாங்க. அந்த நோட்டில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, இன்றைக்கி என்னுடைய மகனுடைய 35வது பிறந்தநாள், ஆனால் அவன் இருந்து போய் 5 வருஷம் ஆகுது. அவனுடைய ஞாபகார்த்தமாக இந்த கேக்குக்கு நான் பே பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னுடைய மகனுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தாங்க. ஒரு உதவியை பெறுறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட டபுளாக சந்தோஷமாக இருக்கும் அந்த உதவியை செய்கிறவங்களுக்கு. ஆமாங்க, இந்த உலகத்தில் சந்தோஷம், அந்த சந்தோஷம் தாங்க எல்லாமே. இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் சந்தோஷத்தை பற்றினது தாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்கள் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு அதுதாங்க இந்த சந்தோஷம். இதை நான் சொல்லலைங்க, டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ண ரிசர்ச் சொல்லியிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம சந்தோஷமாக இருந்தாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும், நமக்கு நிறைய நல்லது நடக்குங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்மளை கவலைப்படுத்துகிற விஷயம், நம்ம இம்யூனிட்டி பவரை குறைக்கிற விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுமா, அப்போ சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கணும்னா சந்தோஷமான விஷயங்களை கேளுங்க, செய்யுங்க, பாருங்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருந்தால் இம்யூனிட்டி பவர் கூடும் அப்படின்றது ஒரு ஆராய்ச்சியில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க தெரியுமா, கொஞ்சம் இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து 1 மாதம் அவங்க டெய்லி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றத டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு சாதா ஜலதோஷம் வரக்கூடிய வைரஸை அவங்களுக்கு செலுத்துகிறாங்க. செலுத்திட்டு 5 நாள் குவாரண்டைன் பீரியடுக்கு அப்புறமா பார்த்தா யார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு ஜலதோஷம் வரவே இல்லையா, அந்த வைரஸ் அவங்கள ஒன்றுமே பண்ணலையா. இதிலிருந்து இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, சந்தோஷமாக இருந்தால் இம்யூனிட்டி பவர் கூடும். நம்ம இம்யூனிட்டி பவர் கூடுச்சுன்னா கொரோனா இல்லைங்க, என்ன வியாதி வந்தாலும் அடித்து தூள் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸ்ட்ரெஸ் என்னங்க, வலியே குறையும்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். மூட்டு வலியெல்லாம் குறைஞ்சிருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு, கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கல. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் குறையுமா, பிளட் ப்ரெஷர் குறையுமா, அதை விட ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லவா, சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஆயில் கூடுமாங்க.
ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எல்லாரும் வீட்டிலேருந்து சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்க. சந்தோஷம் மட்டும்தாங்க கொடுக்க கொடுக்க ரெட்டிப்பாகும். அதனால எல்லாரும் இந்த மீமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய நாளை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நான் இப்போ கிளம்பிட்டு உங்களை வேறொரு வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். என்னோடய இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி.